இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருமிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் கத்த நல்லவர் ஜீசஸ் இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜபம் பண்ணுவான் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நமக்கு நன்றி சொத்துகிறோம் எங்களோடு பேசும்படி ஜபிக்கிறோம் பர்சுத்த ஆவியானவரின் திரு கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் எல்லா தடைகள் இயேசு நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் மூலம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஆதியாகமம் நான்கு ஒன்பது கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் ஆவியில் காயினை குறித்து கருசவர்களாகி நமக்கு நல்லவே தெரியும் ஆகிலும் இதில் சில முக்கியமான காரியங்களை அறிமுகமாக மனதில் வைக்க கத்தனம் உதவி செய்வாரா முதல் மனிதன் ஆதாம் அவன் மனைவி ஏவாள் இவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் காயின் ஆபேல் தாயின் வயிற்றிலிருந்து முதன் முதலாக பிறந்தவர்கள் காயின் மூத்தவன் அவனுடைய சகோதரன் இளையவன் ஆபேல் இவர்களில் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான் ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தான் இந்நிலையில் ஒருநாள் காயின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான் பலி செலுத்தினான் தன்னுடைய வெள்ளாண்மலையிலிருந்து சிலவற்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து சில உச்சிதமான மிருகங்களை கொண்டு வந்து அவன் பலியிட்டு காணிக்கை செலுத்தினான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது இப்படி ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்து காயின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காததினால் நிராகரித்து விட்டதனால் அவன் முகநாரி வேறுபட்டு ஒரு காலகட்டத்தில் தன் சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்தான் அப்பொழுதுதான் ஆண்டவர் காயினோடு இடைபடுகிறார் காயினை விசாரிக்கிறார் காயினோடு உரையாடுகிறார் காயினோடு பேசுகிறார் அப்படி காயினோடு பேசி அவனுக்கு சொன்ன சில வார்த்தைகளைத்தான் இங்கே நான் வாசிக்க கேட்டேன் அதன் பிறகு நீங்கள் நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மற்ற விவரங்கள்லாம் அதில் இருக்கிறது காயின் மேல் கர்த்தர் கொடுத்த சாபமும் அவன் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறான் என்றும் அவன் மாம்சத்துக்குரிய சந்ததியை இந்த உலகத்தில் சென்றான் என்று நம்ம பார்க்கிறோம் இப்ப காயினோடு ஆண்டவர் பேசின அந்த உரையாடலைத்தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் இப்ப மறுபடியும் நாலு ஒன்பது வாசிக்கலாம் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் காயினின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை நீங்கள் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் நாலு அஞ்சு வசந்த வாசிக்க கேட்போம் நாலு அஞ்சு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது பேரும் ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சகோதரர்கள் இரண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து செலுத்தினார்கள் ஆனால் கர்த்தர் காயினின் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் ஏன்னு கேட்டா காயினின் காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றால் ஏன்னு கேட்டா அவன் கைகளில் இருந்த காணிக்கை தவறானது அதற்கு காரணம் அவன் இருதயம் தவறானது அவன் இருதயம் தவறானதா இருந்ததினால் அவன் காணிக்கையும் தவறானதாகவே விட்டது சுருக்கமாக போனால் அவன் விசுவாசத்தின் அடிப்படையில் காணிக்கை குறித்த வெளிப்பாட்டோடு அவன் வழி செலுத்தவில்லை விசுவாசத்தின் அடிப்படையில் செலுத்தல ஆனால் ஆபேலை பாருங்கள் ஆபேலையும் அவன் காணிக்கும் அங்கீகரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறான் என்றால் ஆபேல் விசுவாசத்தின் அடிப்படையில் பலி செலுத்தினான் ஆபேல் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவனாக பலி செலுத்தினான் இன்னும் சார் தேவனுடைய வெளிப்பாடு நான் நினைக்கிறேன் அவன் பலி செலுத்துவதற்கு முன்பு தன் தகப்பன் தாயிடத்தில் ஆலோசனை கேட்டிருப்பார் ஆண்டவருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் எது பிரியம் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஒரு மிருகத்தை அடித்து ரத்த சிந்தி எங்கள் பாவத்தை பரிகாரத்தை உண்டு பண்ணி எங்களெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார் என்று விவரத்தை அவர் சொல்லியிருப்பார்கள் ஆதாம் வேவால் அதன் அடிப்படை இவனும் தன்னை அர்ப்பணித்து தன் பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக வேண்டும் என்று அவன் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அடித்து ரத்தம் சிந்தி பலி செலுத்தினான் அந்த தேவனுடைய வெளிப்பாடு விசுவாசத்தின் அடிப்படையிலே செலுத்தப்பட்ட அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார் காயின் அதற்கு மாறாக பலி செலுத்தினான் இப்போ தேவனுடைய வெளிப்பாடுன்னு சொன்ன விசுவாசத்தின் அடிப்படையும் சொன்ன அப்படி தேவனுடைய வெளிப்பாடு பறமான என்னங்க பலியை குறித்து எவ்வளையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது எவ்விரையர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய

நான் நீதிமானாக வேண்டுமே என்று சொல்லி அதற்கு பரிகாரமாய் இந்த பிரமாணத்தின்படி ஒரு மிருகத்தை ரத்த சிந்தி பலி செலுத்தினார் அதே தேவன் அங்கீகரித்து அவனை மன்னித்து பாவி என்கிற ஸ்தானத்தை நீதிமானாய் மாற்றினார் பார்த்தீங்களா ஆனால் இந்த பிரமாணத்தை அறியாதவனாக அந்த வெளிப்பாடை பெறாதவனாக அந்த விசுவாசத்தில் இல்லாதவனாக பலி காவின் செலுத்தினர் அங்கீகரிக்கவில்லை இன்னொரு லேவி பாருமும் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபிடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளை செய்கிறது ரத்தமே ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி ரத்தம் பாவ விமோசனத்துக்கு பாவத்துக்கு பரிகாரத்துக்கு பிராய்சித்தத்துக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம் இதை அறிந்தவனாபேல் அப்படி செலுத்தி நீதிமானானான் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார் இதை அறியாமல் செலுத்தின காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை உண்மை காணிக்கையில் விசேஷம் இருதயத்திலே விசுவாசம் உள்ள அந்த இருதயத்திலே தான் இருக்கிறது அப்படி ஆபேல் விசுவாசித்தான் கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தார் அந்த விசுவாசம் காயனுக்கு இல்லை அவன் இருதயம் சரியில்லைங்க ஆகவே கர்த்தர் அங்கீகரி ஆக எந்த ஒரு பலிக்கும் காணிக்கைக்கும் ஆராதனைக்கும் இருதயம் தான் சுத்தமாக இருக்கணும் இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கணும்ங்கிறத முதல்ல மனசில் வைக்கணுங்க ஏதோ ஆபேல் வந்து நல்ல காணிக்கை கொடுத்தாங்க பெரிய காணிக்கை கொடுத்தா சுத்தமான மிருகத்தை கொடுத்தா பழுதற்ற மிருகத்தை கொடுத்தா வைராக்கியமானவங்க அதனால் அங்கீகரிக்கலைங்க ஆபத்துக்கான பரிகாரம் என்ன என்பதை அறிந்து விசுவாசத்தின் அடிப்படையிலே அவன் ரத்தம் சிந்தி மன்னிப்பை பெற்றான் கர்த்தர் அங்கீகரித்தார் சொல்ல போனால் காயின் தனக்கு பிரியமான ஆராதனை செய்தான் தனக்கு பிரியமான பலி செலுத்தினான் ஆவேல் கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்தினான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செலுத்தினான் கேட்கிற கத்திரி பிள்ளைகளே நமது ஆராதனையை நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயம் முக்கியம் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பிரியமானபடி தான் ஆராதனை செய்யணும் நமக்கு பிரியமானபடி அல்ல ஆகவே இந்த வசனம் ரொம்ப முக்கியம் நமக்கு வாசி கேட்டும் பாருங்க ஐந்தாவது பார்க்கலாம் ஐந்தாவது வசனம் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அவன் காணிக்கையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் பார்த்தீங்களா காணிக்கைக்கு முன்பு காயின் என்று சொன்னால் முதல்ல நம்ம இருதயம் தாங்க சுத்தமாக இருக்கணும் நம் இருதயம் சுத்தமாக இருந்தால் நமது காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார் ஆகவே தான் நமக்கு பிரியமான ஆராதனை இல்லை தேவனுக்கு பிரியமான ஆராதனை இது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே நம்ம ஆராதனைக்கு போகிறோம் வருகிறோம் பல காணிக்கைகள்லாம் கொடுக்கிறோம் ஆனால் கவனிங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானு பார்க்கணும் இன்னைக்கு நடக்கிற ஆராதனைலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது மனுஷரை பிரியப்படுத்த தங்களுக்கு பிரியமான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் ஒரு நாள் அதை அங்கீகரிக்க மாட்டான் தேவனுக்கு பிரியமானது என்ன என்பது அறிந்து கர்த்தரை பிரியப்படுத்தக்கூட ஆராதனைத்தான் தேவன் அங்கீகரிப்பார் சுகந்த வாசனை முகந்து கொள்வார் தேவன் ஆ ஆசீர்விப்பாங்கிற சத்தியத்தை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அற்புதமான வசனங்க ரோமர் பன்னிரெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எப்படி காயினை வஞ்சித்து விட்டான் கவனிக்கணுங்க நம்ம சாத்தான் இரண்டு விதங்களிலே வருகிறான் நமக்கு ஒரு விதமாய் ஒன்று ஒன்று பேத ஐந்து எட்டின்படி இவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்றால் பட்சிக்கிற சிங்கத்தை போல் வருகிறான் அடுத்து எப்படி வருகிறான் அவன் தந்தரமாய் வஞ்சிக்கிற சர்ப்பத்தை போல் வருகிறான் ரெண்டு குர்தி பதினொன்று மூணின் படி ஏவாலைத்தன தந்தரத்தினாலே அவன் வஞ்சித்தான் பவுல் எழுதினது போல தந்தரமாய் சர்பத்தை போல வருகிறார் அது நூறு சதவீதம் உண்மைங்க ஆதியாக மூணு ஒன்றின்படி ஆதாம் ஏவாலை சர்பமானது தந்திரத்தினால வஞ்சித்து விட்டது சாத்தான் தந்திரமா சர்பத்தின் மூலம் தான் பாருங்க அடுத்து காயினை நேரடியாகவே சிங்கம் பட்சிக்கிறது போல காயினை மூலம் ஆபேலை பட்சித்து பட்டார் ஆகவே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பொழுதும் எப்பவுமே நம்ம பேசுகிறது போல நமக்கு சின்ன வயசுலேருந்து போதித்தது போல சாத்தா ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு பெரிய நீளமான பல்லு வச்சுக்கிட்டு தான் வருவான்னு அந்த கான்செப்டும் இருக்கப்படாது எப்படி வருவான் யார் மூலம் வருவாங்க எந்த ரூபத்திலும் வருவான் கவனமாக இருக்கணும் ஆகவே தான் பொழுது சாத்தானின் தந்தர்கள் நாம் அறியாதவள் அல்லவே அறிந்து கவனமாயிருங்கள் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறேன் இந்த காயின் சாத்தாறுக்கு இடம் கொடுத்து அவன் பிசாசின் பிள்ளையாய் மாறி போனாங்க நீங்கள் ஒன்று அவன் மூணு அதிகாரம் பத்துல சில வார்த்தைகள் வாசிங்க பார்க்கலாம் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது ஒன்று அவன் மூணு பத்துல சில வார்த்தைகள் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் உண்டானவன் அல்ல தேவனால் உண்டானவன் அல்ல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது தாயின் சாத்தானுக்கு இடம் கொடுத்து பிள்ளையாய் மாறிப்போனான் என்ன சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசாசின் பிள்ளைகளினுடைய அடையாளம் வெறுப்பு பகை இதெல்லாம் பிசாசின் பிள்ளைகளின் அடையாளங்க அதுதான் அது முதல்ல நமக்கு வெறுப்பு விரக்தி அவிசுவாசம் தேவனுடைய பிள்ளைகள் அடையாளம் என்ன ஆபேலின் சுபாவம் என்ன விசுவாசம் நம்பிக்கை அன்பு இதாக ஆபியலின் சுபாவம் தேவ பிள்ளைகளின் சுபாவம் ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவ சுபாத்து மக்களா இருக்கணும் ஆபையலை போல கத்தருக்கு பிரியமான பலி செலுத்தி கத்தரா அங்கீகரிப்பு மக்களா இருக்கிறதாங்க உண்மையான ஆராதனை ஆராதனைக்கு போகிறவங்க ஆராதிக்கிறவங்க இருதயத்தை சுத்தப்படுத்துங்க முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து கர்த்தரை பிரியப்படுத்துங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யுங்கள் தேவன் அங்கீகரிப்பா உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு மரண கருத்தை தருவார் ஹலலோயா இது அறிமுகமாக மனதில் வையுங்கள் இதிலிருந்து மூன்று விதமான சத்தம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன் மூன்று விதமான சத்தங்கள் முதல் சத்தம் கர்த்தரின் சத்தம் கர்த்தரின் சத்தம் இப்போ நான்கு ஒன்பதை மறுபடியும் கர்த்தரின் சத்தம் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய சகோதரனாகிய ஆபேல் ஆபேல் எங்கே எங்கே உன் ஆண்டவர் பேசுறாரு இப்போ காயின் தன் சகோதர ஆபேலை கொலை பண்ணிட்டான் இப்போ கர்த்தர் வந்து பேசுறாரு காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் ஆதி புத்தகத்துல மிக முக்கியமான மூன்று கேள்விகள் இருக்கிற அப்படி சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் மிக முக்கியமான மூன்று கேள்விகள் முதல் கேள்வி கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்ட கேள்வி ஆதியாக மூணு ஒன்பதின் படி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இது முதல் கேள்வி இரண்டாவது தான் காயினை பார்த்து கத்த கேட்டது உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே நாலு ஒன்பது அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குதுங்க ஆதியாகம் ஒன்பதின் படி ஆபரகாமே உன் மனைவி ஆகிய சாரால் இங்கே வாசிக்கலாமா பதினெட்டு ஒன்பது அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் இங்கே என்றார்கள் உன் மனைவி சாரால் இங்கே இந்த மூன்று கேள்வி மிக முக்கியமானது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் காயினே சகோதரி ஆபேல் என்ன செய்தாய் இப்ப கேட்கிறார் பாருங்க உன் மனைவியாகிய சாரா எங்கே இதுல ரெண்டாவது கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லைன்னு பார்த்தோம் இப்படி அங்கீகரிக்காததுனால என்ன நடந்ததான் அவன் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது நான்கு ஐந்து காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்ட அவன் முகநாடி வேறுபட்டது முகநாடி வேறுபட்டது என்று சொன்னால் அவன் இருதயத்தின் வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஆண்டவர் லூக்கா ஆறு நாற்பத்தி அஞ்சில் சொல்லியிருக்கிறார் அப்படி அவன் இருதயத்தில் இருக்கிற அந்த சுபாவம் அந்த குணங்கள் தான் இப்படி எரிச்சலாகி முகநாடி வேறுபட்டு வெளிப்பட்டிருக்கிறது அவன் இருதயம் என்னுடைய காணிக்கையை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று அவன் சுய பரிசோதனை செய்யாமல் முகநாடி வேறுபட்டது சுய செய்யாத ஒரு இருதயம் பிள்ளைகள் சூழ்நிலை எதிராக இருக்கிறதா உங்க ஜபம் கேட்கப்படலையா திடீர்னு சூழ்நிலை மாறிவிட்டதா ஏன் இது நடந்தது என்று சுய பரிசோதனை செய்யக்கூடிய இருதை நமக்கு வேணுங்க இவன் முகநாடி வேறுபட்டது காரணம் இந்த சுய பரிசோதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் இல்ல அவனுக்கு சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நூத்தி முப்பத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள் அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய நித்திய வழியிலே பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து என்று ஒரு ஆராய்ச்சி இருதயத்தை அப்படிப்பட்ட ஆராய்ச்சி வேணுங்க எதுக்கு இது நடந்திருக்கிறது ஏன் அப்படி நடக்கிறது என்று ஒரு சுய பரிசோதனை செய்யாத இருதயத்தை வெளிப்படுத்திவிட்டான் காயின் ரெண்டாவது என்னன்னா தன் பாவத்துக்காக மன வருத்தம் அடையவில்லை முகநாடி வேறுபட்டு தன் சகோதரர் மேல எரிச்சல் பாக இதற்காக அடையலங்க மன வருத்தம் அடையாத மனம் திரும்பாத இருதயத்தை வெளிப்படுத்தி விட்டான் இருதய கடினம் உள்ள ஒரு இருதயத்தை வெளிப்படுத்தி விட்டான் அதான் முகநாடி வேறுபட்டது அப்படின்னா கேட்கிற கத்திரி பிள்ளைகளே காயின் நமக்கு ஒரு எச்சரிப்பு இருதய கடினம் மனம் திரும்பாத தன்மை இதெல்லாம் ரொம்ப எச்சரிப்பின் சத்தங்க நம்ம கவனிக்கணுங்க அந்த இறுதி இருக்குதான்னு பார்த்துக்கணும் நம்ம அடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்ன கேட்டுக்கணுங்க மன்னிப்பை பெறாத இருதயம் எத்தனைதான் உணர்த்தினாலும் மன்னிப்பை பெறாத மக்களுக்கு இது ஒரு எச்சரிப்பின் சத்தங்க சில நேரங்களிலே முகநாடி வேறுபட்டு வித்தியாசமான சுபாவங்களை வெளிப்படுத்தினா இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம் கவனிக்கிறது கேட்கறவங்க உங்க இருதயம் சரியா இருக்கான்னு சொல்லி நான் பேசும் பொழுதே உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும் மன்னிப்பை பெறாத இருதயம் மனம் திரும்பாத இருதயம் கடினமுள்ள இருதயம் என்று தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினான் அதுக்கு பேர் தாங்க முகநாடி வேறுபட்டது இன்னும் நான் சொல்றேன் தன்னுடைய பொல்லாத சுபாவம் அவன் இருதயம் சரியில்லை ஆரம்பத்தை சொன்ன பாருங்க அவன் இருதயம் சரியில்லாதனால்தான் காணிக்க அங்கீகரிக்கப்படலை அதுதான் ரொம்ப முக்கியமானது நமக்கு ஆகவே தான் காயினையும் அவன் காணிக்கையும் முதல்ல காயின் தான் ரொம்ப முக்கியம் நான் இப்படி நினைக்கிறேன் அவன் இருதயம் சரியில்லாம ஆபேலை போல அவன் எத்தனை விசேஷமான மிருகத்தை கொண்டு வந்து அடித்து ரத்தம் சிந்தி அவன் பலி செலுத்தினாலும் ஏற்றுக்க மாட்டாருங்க ஏன்னா இருதயம் சரியில்லை இருதயம் தாங்க முக்கியம் அவனையும் காணிக்கன்னு சொல்றா இருப்பாரு என்றால் முகநாடி வேறுபட்டதுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவன் இருதயம் வெளிப்படுகிறது அவன் பொல்லாத சுபாவம் வெளிப்படுதுங்க என்ன பொல்லாத சுபாவம்னு பார்த்தீங்கன்னா சோத்திரம் சுயநீதி நான் சரியா இருக்கிறேன் நான் எல்லாம் சரியா இருக்கிறேன் நான் ஒன்றும் அதை செய்யலை இதை செய்யலை யார் தான் செய்யலை என்று ஒரு சுயநீதி அது மட்டும் இல்லைங்க தன் செயலை நியாயப்படுத்துகிற அதற்கு முறை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருது அதை நியாயப்படுத்துறது எல்லாத்தோடு மோசம் தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் எல்லாவற்றையும் செய்து மன்னிப்பை கேட்பதுக்கு பதில் தன் செயலை பாவத்தை நியாயப்படுத்துகிற அதிகமாக இருக்கிறார் அவர் தான் காயும் கவனிக்கணுங்க மனம் திரும்பி குணப்பட்டு தேவன் ஆஸ்வதிப்பார் அங்கீகரிப்பார் தன் பாவத்தை அநீதியை அக்கிரமத்தை அதை நியாயப்படுத்துகிற அணுகுமுறை அதன் விளைவைத்தான் முகநாடி அவனுக்கு வேறுபட்டு விட்டதுன்னு பாக்கிறான் அப்புறம் என்ன நினைச்சிருப்பாவே ஆண்டவர் ஏன் காணிக்க ஏன் அங்கீகரிக்கவில்லை ஆவியில தான் நானும் காணிக்கை செலுத்தினேன் இன்னும் சொல்ல போனால் நான் தான் மூத்தவன் நான் தான் முதல்ல காணிக்கை செலுத்தினேன் நீங்க நாலாவது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா முதல்ல காணிக்கை செலுத்தின அவன் தாங்க நீங்க நாலாவது அதிகாரத்துல மூணாவது வாசிக்க பாருங்க மூணு சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக முதல் காணிக்கை அவன தான் மூத்தவன் அவன் தான் முதல்ல கொண்டு வந்த அவன்தான் தான் இப்ப கேட்டிருப்பான் நான்தான் தான் முதல்ல காணிக்கை செலுத்தின மூத்தவனா இருக்கிற ஏன் அவனுடைய காணிக்க அங்கீகரிக்கல என்று ரைட்டை கிளைம் பண்ணியிருப்பாங்க தேவ சமூகத்திலே அக்கிரமம் இதெல்லாம் நியாயப்படுத்த கூடாது கிளைம் பண்ண முடியாதுங்க அதுக்கு பதிலாக அந்த ஆயக்காரனை இந்த பாவின் மேல் இருபாயிரம் ஆண்டவரே என்று வானத்துக்கு நேராக தான் கண்களை ஏறக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு கதறினாரே கத்தவனை பார்த்த சொல்றாரு அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தான் வீட்டுக்கு போனான் பாத்தீங்களா பரிசு இருக்கு ஆயக்காரன் எத்தனை பேர் வித்தியாசம் அவன் சுயநீதி உள்ள பரிசு ஆயக்காரனும் தன்னை அப்படியே தேவருக்கு அர்ப்பணித்தான் இவனை அங்கீகரித்தாரன் தாங்க விஷயம் அங்கதை கேட்குறவங்க நமது கர்த்தருக்கு பிரிவில்லாத செயலை நியாயப்படுத்தாமல் மனம் திரும்பி முழுமையாய் அங்கீகரித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாவத்துக்காக மன்றாடினாள் இயேசுவே ஒரு இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணும் என்று சொல்லி கெஞ்சினால் இப்பொழுதே இதை இதை கேட்டுக்கொள்கும் பொழுதே உங்களை கழிவு சுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் இருக்கிறார் நல்ல உயர்த்தியாமே அநேகர் இன்றைக்கு இப்படி தங்கள் காரியங்களை நியாயப்படுத்துகிறார்கள் ஆகவே தான் அநேகர் ரட்சிப்பை அவர்கள் விரும்புகிறதில்லை ரட்சிப்பை ஏற்கிறது இல்லை ரட்சிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஏனென்றால் நான் தான தர்மம் பண்ணுறேன் நாலு பேருக்கு நல்ல காரியம் செய்கிறேன் என்னுடைய வேலை வியாபாரங்களில் நேர்மையா இருக்கிறேன் உண்மையா இருக்கிறேன் என்று தங்கள் காரியங்கள் தான தர்மங்கள் உண்மையா இருக்கிறத வைத்து அவர் எனக்கு ஏன் ரட்சிப்பு நினைக்கிறார்கள் நன்னை தன்னை நீதிமானாக நினைக்கிறார்கள் கவனிக்கணுங்க நம்மை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி தான் பார்க்கணும் அடுத்த மனுஷன் முன்பாக நிறுத்தி பார்க்கக்கூடாது கர்த்தர் மகா பரிசுத்தம் உள்ளவர் பாவம் அறியாதவர் பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர் இயேசு அப்படிப்பட்ட மகாபருஷத்தம் உள்ள தெய்வம் இயேசுக்கு முன்பாக நம்ம நிறுத்தினால் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த தான தர்மம் பண்ணுறது நான் நேர்மையா இருக்கிற லஞ்சம் வாங்கலை உண்மையாக இருக்கிற என்றெல்லாம் சொன்ன சொல்ல வாக்குறுதெல்லாம் நிறைவேற்ற என்று சொல்லுவோம் இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நம்ம வைத்தால் அதெல்லாம் அழுக்கான கந்தையான் உண்மைதானே மகா பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு முன்பு இதெல்லாம் அந்த ஹோலி ஸ்டாண்டர்டு காட்ஸ் ஹோலி ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்பாக நம்ம காலையில் ஒண்ணு குப்பங்க நான் சொல்லலை வேதம் சொல்லுகிறது வாசித்து பாருங்க ஏசாய் அறுபத்தி நாலு ஆறாவது என்னங்க சொல்லுது அறுபத்தி நாலு ஆறு நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை எல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது அவள் இன்னொரு வார்த்தை சொல்லுவாருங்க ரோமருக்கு நிறுவ மூணாம் அதிகாரத்துல சோத்ரம் பத்துல இருந்து வாசிக்க நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வடிதப்பி ஏகமாய் கட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இருபத்தி மூணு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் போனார் பாத்தீங்களா அவருக்கு முன்பாக அவர் பரிசுத்த நம்ம நீதியில ஒண்ணு இல்லைங்க இதை கேட்கிறவங்க உங்கள் நீதி உங்களுடைய நேர்மை வைத்து சொத்துகிறோம் ஆக எனக்கு ரட்சிப்பு தேவை நினைக்கப்படாது உங்களை உயர்த்தக்கூடாது நீதிமான சொல்லப்படாது ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா எல்லா அழுக்கான கந்தை நமக்கு ரட்சிப்பு தேவை ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய வல்ல ரட்சகர் இயேசு உங்களுக்கு தேவை இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை தேடி இயேசுவே நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன் நல்லா ஒன்றும் இல்லைன்னு அறிக்கை எடுக்கிறேன் என்னை மன்னியும் ரத்தால் கழுவுன்னு சொல்லி அப்படியே சாஸ்தாக போடுங்க ஆபேலையும் காணிக்க அங்கீகரித்து போல உங்களை அங்கீகரித்து தூக்கி எடுப்பார் உங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் கைவிடவே மாட்டார் ஹலோ பிரைஸ்தலம் காரங்களை உயர்ச்சியாமே பிரைஸ்தலா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பாருங்க தான தர்மம் பண்றது இன்னும் சொல்ல இருக்கிறாங்க கொள்ளை அடித்து விட்டு அதில் ஒரு பகுதி ஏழைகளுக்கு கொடுக்கறது அதனால தான் நீதிமானா காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கவனிக்கணுங்க சில நேரங்களில் இந்த நற்கிரியைகள் தான தர்மங்கள் நல்ல காரியம் செய்யறதெல்லாம் ஒருவேளை அந்த பாவ சுபாவத்தை மூடி மறைக்கலாம் ஆனால் கழுவ முடியாது அகற்ற முடியாது அது இருக்கத்தான் செய்யுங்க மறுபடியும் சொல்லுங்க உங்களுக்கு தான தர்மம் நல்ல காரியம் புத்தமா இருக்கிற நினைக்கிற இந்த நீதி பாவ சுபாவத்தை மூடலாம் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக இவர் நல்லவர் இவர் நல்லவர் என்று மூடலாமே தவிர ஆனால் மறைக்க முடியும் அந்த சுபாவத்தை அழிக்க முடியாதுங்க கவனிக்கணும் இந்த பாவ நேச்சர் பாருங்க இல்லையா அந்த சுபாவம் அதை அழிப்பதற்கு ஒரே ஒரு வழியே அவர்கள் கல்வாரி சிலுவைக்கு வரணும் ஆண்டவரே இந்த பாவத்தின விடுதலையாக்கும் என்று சொல்லி முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்கவில்லை தான் வேதம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழு முதல் ஒன்பது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நம்ம சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கழுவி சுத்தம் பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்யா நீங்கள் யாராக இருந்தாலும் எங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த வசனத்தை கேட்டு அப்படி ஒப்பு கொடுத்து சோத்திரம் அறிக்கை இடுங்கள் கழுவி சுத்தம் பண்ணி ஆவேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்து போல உங்கள் காணிக்கை உங்களை அங்கீகரிப்பா உங்களை ஆசிர்வதிப்பா உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஹலலூயா பிரயோசித்தலாம் ஆகவே இந்த நாளிலே காயின் நமக்கு ஒரு நல்ல எச்சரிப்பின் சத்தம் கவனிக்கணும் இந்த தான் ஆண்டவர் பேசுறார் காயினோடு கூட இந்த நாலாம் அதிகாரத்தில் ஏழாம் வருஷங்கள் வாசிக்கும்படி கேட்குற நான்கு ஏழு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார் என்று ஆண்டவர் உணர்த்துறாருங்கப்பா பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ன சொல்றாருன்னா காணிக்கையை அங்கீகரிக்காதது உன்னை வெறுத்து விட்டார் என்பதுக்கு அடையாளம் அல்ல இப்போ ஆண்டவர் இவன் காணிக்கை அங்கீகரிக்கணும் என்ன அர்த்தம்னா காயினை வெறுத்துட்டாருன்னு அடையாளம் இல்லை உணர்த்துறாருங்க நீ எப்படி காணிக்கை செலுத்தணும் உன் இருந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் உணர்வடைவதற்காகத்தான் செய்கிறார் அநேக நேரங்களிலே ஆண்டவரை உணர்த்துவதற்காகத்தான் அநேக காரியங்களை செய்கிறாருங்க நீங்கள் யோவான் இருபத்தி ஓராதிகாரத்தை வாசித்து பாருங்கள் வந்து வந்து ஆண்டவர் அதை குறித்து பதிலாக உண்டு பண்ணி போஜனம் கொடுத்தார் அது பேதரு உணர்த்துற விஷயம் அதே கரிநெருப்புக்கு முன்பு தான் பிரதான ஆசிரம் முற்றத்திலே அமர்ந்து மறுதளித்தார் அதை நினைப்பூட்டுறாரு நினைப்பூட்டி என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார் அது உணர்வடைய பண்ணுவது அப்படித்தான் நீங்கள் சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் மனிதர்கள் மூலம் சூழ்நிலை மூலம் தேவன் நம்மை உணர்வடை சில காரியங்களை பண்ணுவார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு இந்த செய்தி மூலமாகவே சில காரியங்களை உணர்த்துவார் உணர்வடைந்து மனம் திரும்பணும் இப்போ காயினை ஆண்டவரது அங்கீகரிக்காத காரணம் அவனை அழிக்க வெறுப்பு அல்ல அவன் இருதயத்தை உணர்த்தி பரிசுத்தப்படுத்த தேவன் விரும்பினான் ஆனோ அவனோ அறியாமல் நான் என் சகோதரனுக்கு கவலாலியோன்னு ஏற்று பேசுகிறார் கேட்குறவங்க அங்கீகரிங்கள் ஏத்து நிற்காத ஒப்பு கொடுங்கள் கர்த்தரின் சத்தம் கர்த்தரின் சத்தம் ரெண்டாவது காயினின் சத்தம் ரெண்டாவது காயினின் சத்தம் நாலு ஒன்பது மறுபடியும் வாசிக்கலாம் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ இப்ப ஆண்டு அடுத்து கேட்கிறாருங்க உன் சகோதரன் ஆபேல் எங்கே இதுக்கு அவன் பதில் சொல்றாங்க என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ காயினின் சத்தம் ஒரு விஷயத்த நான் இதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஆரம்பத்திலே இப்போ நாலு ஏழு நம்ம வாசித்தோம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படையில படுத்திருக்கும் அப்படின்னு பேசுறவன் தான் கத்தரை உணர்த்தும் பொழுது உணர்வடையாதவர்கள் தான் திரும்ப திரும்ப பாவத்தை செய்கிறது ஆக மன்னிப்பு கேட்காம இருக்க காரணமே கர்த்தர் உணர்த்துகிறார் என்பதை அறியாததுதான் என்ன இவனுக்கு நீ கர்த்தருக்கு பெரியமானது செய்தால் நல்லது பெரியமா செய்யலைன்னா பாவம் வாசற்படி படுத்திருக்கும் பாவனை தொடர்ந்து பிடிக்கும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாவனை தொடர்ந்து பிடிக்கும் கவனமாயிரு ஆனால் அவனும் கீழ்படியை மறுத்து விட்டான் கீழ்ப்படி மறுத்து விட்டான் சாத்தானுடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் சாத்தான் விருப்பம் என்ன தேவனை விட்டு காயினை பிரிக்க வேண்டும் அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான் பாரு ஆகவே இந்த உணர்வடை போன்றது ரொம்ப முக்கியமானது கவனிங்கள் இப்ப ஆண்டு கேட்கிறாரு உன் சகோதராகிய ஆபேல் எங்கே இவன் உணர்வடைந்து மனம் திரும்புவதுக்கு பதில் கோபம் கொண்டான் இந்த கோபம் உள்ளத்துக்குள்ள இருக்க இருக்க எரிச்சல் ஆகி பகை எரிச்சல் வெறுப்பு கசப்பு பொறாமை அவிசுவாசம் இருதய கடினம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கூடி 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 ஒரு நாள் தன் சகோதரனை அவன் கொலையே செய்து விட்டான் தன் இருதயத்தில் கோபம் இருக்கும் என்றால் அவள் சொன்னது போல சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு தனியே கடவுதான் இருப்பார் அது அப்படியே இருக்கும்னா இதுதான் அடுத்த உங்களுக்கு இல்லையா எரிச்சல் வெறுப்பு பகை கசப்பு பறமை இதெல்லாம் ஒரு நாள் கூடி அது பாருங்க பெரிய பாதத்தை தள்ளிடுது ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார் கவனிக்கணுங்க இதை காக்கிறவங்க இன்னைக்கு கோபத்தினால எத்தனை பேர் விழுந்திருக்கிறார் கோபத்தினால் ஆசிர்வாதம் எழுந்தவங்க எத்தனை பேர் கோபத்தினால் குடும்பத்தை எழுந்த எத்தனை பேர் கோபத்தினால் ஆசீர்வாதம் இருக்க வேண்டியங்க சௌத்திரம் சாபத்தை பெற்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க தன் கோபத்தினால சோத்திரம் எல்லாம் மட்டும் இழந்து ஒரு வேலையில உருப்படியா இல்லாம ஒரு வியாபாரத்தை உருப்படியா செய்யாம இன்றைக்கு காயப்பு அலைந்து திருவிழ மக்களா இருக்கிறாங்க கோபம் கவனிங்கள் ஆண்டவர் சொன்னாருங்க அருமையான வசனம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இரு கொஞ்சம் வாசனை பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் தன் சகோதரனை என்று சொல்லுகிறவன் வீணென் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு ஏதுவா இருப்பான் ஆகையால் ஆகையால் பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்து வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்றாங்க நினைவு கூறுவாயா அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்துவிட்டு போய் வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புறவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து பாத்தீங்களா எங்க அந்த கொலைக்கு ஆரம்பம் எங்கன்னு பார்த்து அந்த இடத்த முதல்ல கெளியர் பண்ண வாங்குறாருங்க இல்லைன்னா அதை டெவலப் ஆகி நீ குலகாரனாக போய் நரகத்துக்கு போயிருவேன் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்க அது ஆகவே கசப்பு பொறாமை எரிச்சல் கோபம் இதெல்லாம் அப்பவே போயிடணும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஒப்புரவாக வெளியெடுத்துகிற ஒப்புரவாகணும் போன் சமூகத்தில் ஒப்புறவாகன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா பின்பு வந்து காடிக்கு செலுத்து என்றால் எவ்வளோ முக்கியமான விஷயங்க அது இப்போ யாக்கோபுர் சொல்றாரு சொல்கிறாரு யாக்கோபு ஒன்று பதினாலு பதினஞ்சு அதை கொஞ்சம் வாசிங்களேன்

ஆகவே அந்த பாவத்தின் ஆரம்பத்தை கண்டுபிடித்து அதை அகற்றுங்கள் என்ற ஆண்டோடைய வார்த்தையை முக்கியமானது யாக்கோபர் இதை கேட்குறவங்க ஒரு பெரிய பாவத்தை தான் பெரிய பாவமாக நினைக்கிறோம் நம்ம ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அது பெருசாக நினைக்கிறதில்லை அவைகள்தான் நம்மை பெரிய பாவியாய் மாற்றுகிறதுங்கிற ஒரு எச்சரிப்பு சத்தத்தை இந்த காயின் மூலம் இன்றைக்கி நாம் பெறுகிறோம் நீதிமொழி ஆறாம் அதிகாரத்தில் பதினாறுந்து சில வார்த்தைகள் ரொம்ப நம்ம உணர்த்து கூடி வா அது கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் நீதிமொழிகள் ஆறு பதினாறுல இருந்து கொஞ்சம் வாசிக்கல ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறா எழும் அவருக்கு அருவருப்பானவைகள் அவை ஆவன மேட்டுமியான கண் பொய் நாவவு குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை என்று அந்த பிர கவனித்து ஆரம்பத்தை அகற்றுங்கள் ஆண்டவர் உன் கேட்கிறாரு சகோதரி பதில் சொல்றான் நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ இப்போ ஆண்டவர் முதல்ல பாவம் சொன்னாரா அது உணர்த்த உன் சகோதரி ஆபேல் எங்கேன்னு கேட்டது என்னன்னா அவனை நியாயம் தீர்க்க கிடையாது அவனை தண்டிப்பதற்காக அல்ல அவனை சூர்ஷித்து தண்டித்து அழிப்பது தேவ நோக்கம் அல்ல எப்படியாகி அவன் மன்னிப்பை பெற வேண்டும் என்று மன்னிப்பதற்கு காத்திருந்துதான் அந்த கேள்வி கேட்கிறார் ஆபையல் எங்கன்னா மன்னிப்பதற்கு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு அவனோ அதை அறியாம போயிட்டாங்க ஆபியல் ஆண்டவுக்கு தெரியாதா செத்து விட்டான் என்று தான் கொலை செஞ்சான் தெரியாதா எல்லாண்டவருக்கு தெரியும் தான் ஆபையல் எங்கன்னு கேட்கறாருங்க எதுக்கு ஒரு கேள்வி ஆதாம பார்த்து கேட்டாரு ஆதியாக மூணு ஒன்பது அப்பொழுது தேவனாகிய கருத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ நீ அப்படின்னு கேக்குறாரு ஏன் தெரியாதா எங்க இருக்கிறான்னு பாவம் செய்தான்னு தெரியாதா சாத்தானுக்கு இடம் கொடுத்தான்னு தெரியாதா கனியை புசித்தான் தெரியாதா தெரியும் அவருக்கு இப்போ ஆபேல் எங்கன்னு சொல்லி காயினை கேட்கிறாருன்னா தெரியாத ஆண்டவருக்கு தெரியும் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக கேட்கறாரு நினைக்கிறீங்களா ஒரு காலம் கிடையாதுங்க எப்படியாவது அவனுக்கு கொடுக்குற பாவத்தை வெளியே கொண்டு வந்து அறிக்கையிட வைத்து மன்னிப்பை கேட்க வைத்து மன்னிக்கணும்னு தாங்க தேவை திட்டம் நோக்கம் அதுதான் ஆதாமுக்கு அந்த கேள்வி கேட்டாருங்க காயினுக்கு அந்த கேள்வி கேட்டா இது கேட்கிறாருமே கத்திரிப்பில்ல உங்களை பார்த்தா ஆண்டவன் கேட்குறா அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்க எப்படியாக மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற மாட்டோமோ தாங்க விரும்புகிறாருங்க அவர் யார் என்றால் மன்னிப்பதில் தயை பெருத்தவர் நம் பாவ அறிக்கை செய்யும்பொழுது நம் பாவங்களை முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறாரா கடலின் ஆடத்தில் போட்டு இனி நினைக்கவே மாட்டா அப்படிப்பட்ட மாபெரும் தயபுறுத்த தெய்வம் இந்த நேரத்தை உங்களை பார்த்து பேசுகிறா உங்க உள்ளத்தோடு கர்த்த தொட்டு பேசுறாருங்க நீங்கள் யாரோ எவரோ என்ன செஞ்சீங்க எது எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தவங்களோடு பேசுனா விசுவாசிங்க கர்த்த கரத்தை நீட்டி அழைக்கிறார் உங்களை இப்பொழுதே மனம் திரும்பி பாவத்துக்காக மனம் திரும்பி பலிபடுத்த வரும்படி சிலுவைக்கு கத்தரை அழைக்கிறார் எப்பவே பாவமா இருந்தாலும் அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்திருந்தாலும் சரி இப்போவே நீங்கள் கத்த அழைக்கிறான் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு பலிபடுத்து வந்து விட்டால் செலுவிக்கு வந்து விட்டால் இயேசுவே விரத்தத்தால் கழிவு சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி நீ கெஞ்சி தேவ சமத்து ஒப்பு கொடுத்து விட்டா இப்பவே கழிவு சுத்தம் பண்ண கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஹலலூயா நமக்கு பாவம் இல்லை எல்மமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம் சத்தியம் நமக்குள் நாம் மன்னிப்பை கேட்டால் எல்லா நியாயத்தை மன்னிப்பதற்கு உண்மையா இருக்கிறார் ஒரு வசனம் ரொம்ப அருமையான வசனம் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் மீகா ஏழு பதினெட்டு பத்தொன்பது வாசிங்களே என்ன அருமையான ஒரு வசனங்க தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரே இருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருமை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் அவர் திரும்ப நம்ம இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் நல்ல ஆண்டவரு நோய்கள் எல்லாம் தெய்வம் வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமா இருக்கிறது அவ்வளவு தூரமா பாவனம் விட்டு விளக்குகிற தெய்வம் கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நமது பாவங்களை மட்டும் விளக்குகிறவர் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்காதோ நமது கிருபை எவ்வளவாய் பெருக பண்ணுகிறவர் இல்லையா என்றார் இந்த நாள் அவன் கேட்கிறார் வாங்க ஆயிரம் விசை விழுந்திருந்தாலும் சரி இப்ப வழிபடுத்தி வாங்க ஆயிரத்து ஓராவது விஷயம் உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர் ஹலோயா இப்படி சொல்லுதுனால பாவம் செய்து கொண்டே இருக்கு அர்த்தம் இல்லை அதை விட்டு டோட்டலா சரண்டர் ஆகணும் மனம் அர்த்தம் ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் பாவம் பொழுது ரெண்டு சத்தம் அவன் மனசாட்சியில் கேட்குங்க ஆடியவழை இல்லைனா கூட அவன் மனசாட்சிக்கு முன்பு ரெண்டு சத்தம் கேட்கும் ஒன்று கத்தோடைய சத்தம் இன்னொன்று சாத்தாடைய சத்தம் சாத்தான் சத்தம் என்ன நீ பாவம் செய்து விட்டாய் நீ ஒரு பாவியா இருக்கிறா உனக்கு மீட்பே கிடையாது உனக்கு தண்டனை என்று குற்றப்படுத்தி நம்பிக்கை அற்றுப்போக பண்ணுங்கிறது சாத்தான் சத்தம் அப்படி இல்லை நீ பாவிதான் உனக்கு மன்னிப்பு இருக்கிறது உன்னை மன்னிக்க முடியும் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனார் உனக்காகவே மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் அவருடைய ரத்தத்தினால் பவனெல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம் இந்த ரெண்டு சத்தம் கேட்கத்தான் செய்யுங்க மன்னிப்பு உண்டு இரக்கம் உண்டு கிருபை உண்டு உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இயேசு இருக்கிறா எங்க ரெண்டு சத்தம் நாம எந்த சத்தத்துக்கு செவிகள் ரொம்ப முக்கியங்க இதை கேட்கிற அருமையா கத்திரி பிள்ளைகளே காயினை பாருங்கள் கத்திர சத்தத்தை தள்ளிட்டான் பாவம் ஆசைப்படி படுத்துக்க சொன்னாரே தள்ளிட்டான் ஆபியில் இங்கன்னு கேட்டாரே தள்ளிட்டான் இப்போ முதல்ல காயினுடைய காணிக்கை ஆண்டு தள்ளிட்டார் இப்போ காயினையே தள்ளிட்டார் அவன் கொலகாரன் ஆயிட்டான் பூமியெங்கும் அலைந்து தெரிகிற ஒரு சாபம் பெற்றவனாய் போயிட்டான் பாருங்க அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தினால் அவன் சகாயமின்றி சடிதலே நாசமடைவான் நீதிமொழிகள் இருபத்தொன்பது ஒன்பது ஒரு எச்சரிப்பின் சத்தம் தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுடனோ இறக்கம் பெறுவான் அதுவும் கத்துடி வார்த்தை கத்தை என்ன சொல்றாருங்க காயினுக்கு காயினே உன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள் ஒழுங்கான நல்ல காணிக்கை செலுத்து அதுக்கு உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு தேவ சுத்தம் என்ன தேவ ஆராதனை என்ன அறிந்து சுத்தமான காணிக்கை செலுத்து இருதயத்தை ஒப்புக்கொடு உன்னை மாற்றிக்க அதாங்க ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அவனோ தள்ளிட்டானே தள்ளிட்டானே அநேக வாய்ப்புகளை கர்த்தர் காயினுக்கு கொடுத்தும் விட்டான் தள்ளிவிட்டான் என்ன பாருங்க பாவரிக்கை செய்யாதபடி சாக்கு போக்குலாம் சொல்றாங்க என்ன சாக்கு போக்கு நீங்க இப்போ இந்த நாலாம் அதிகாரத்துல ஒன்பது வாசு ஒன்பது வாசு கருத்தர் காயினை நோக்கி சகோதரனாகி ஆவேல் இங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ பாத்தீங்களா நேரடியா பதில் சொல்லணும் உன் சகோதரி ஆபையில் என்ன பண்ண சொல்லிக்கணும் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படிங்கிறான் பாருங்க என்றால் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசுறாங்க ஒன்று இரண்டாவது பாவத்தை மறைக்க நினைக்கிறான் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க ஆண்டவுடைய அழைப்பை ஆண்டவரையே மிக குறைவாக மதிப்போட்டாங்க கர்த்தர் தான் பேசுறாரு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் அறிந்து தெய்வத்துக்கு முன்பாக நான் காவலாளியோன்றா ஆண்டவரை குறைச்சு மதிப்படுறாங்க பாவத்திலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான் பொய் சொல்றான் அது மட்டும் கிடையாதுங்க அவன் பாவியாகவே இருக்கணும் முடிவே பண்ணிட்டான் ஆயினுடைய சுபாவம் பயங்கரமானது அன்றை கேட்ட கேள்விக்கு நேடியே பதில் சொல்லிக்கணும் நான் காவலாளியோ உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னா என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொன்னால் சகோதரனுக்கு காவலாளியோ அவனுக்கு தெரிந்து அவனுக்கு ஆகவே தான் அந்த கேள்வி கேட்கிறான் ஆவியலுக்கு அவன் காவலாளி தான் சகோதரன் மூத்தவன் அல்லவா இது கேட்கற கத்திரி பிள்ளைகளே இன்னைக்கு நம்மை பார்த்து கத்திர பேச நான் நம்ம சகோதரனுக்கு காவலாளிகை தான் இது நமக்கும் பொருந்துங்க நம்ம எத்தனை சகோதர சகோதரி மத்தியில் இன்னைக்கு கசப்பு வெறுப்பு பகை சொத்து பிரச்சனை சண்டனை பிரிவு எத்தனை குழப்பங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் விசுவாசிகள் மத்திய இருக்கிறது கிறிஸ்து மத்திய எத்தனை கோர்ட்டு கேஸ் அழைந்து கொண்டிருக்காரு சாதாரண சொத்துக்காக ஆஸ்திக்காக இல்லைங்களா இந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமானது நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ நீங்கள நானும் சகோதரர்களுக்கு சகோதரிக்கு காவலியாக தேவையான வைத்திருக்கிறேன் அது கேட்குற கத்தரி பிள்ளைகளே கவனிங்க உங்களோட தான் கத்தரி பேசுறார் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இசைக்கேல் மூணாம் அதிகாரம் பதினேழுன்னு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் இசைக்கேல் மூணு பதினேழு கேட்குறவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தயவு செய்து ஒப்புறவாகி சகோதர சகலோடு மன்னிப்பு பெற்று உங்கள் சகோதர சிநேகத்தில் பழகி பெருகணும் நீங்கள் வாசிக்க பார்க்கலாம் இசைக்கேல் மூணு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை துன்மார்க்கமான வழியில் எச்சரிக்கும் உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தா இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவா சாவான் அவன் ரத்த பழகிய உன் கையிலே கையில நான் கேட்பேன் நாம் காவலாளி என்று சொன்னால் தன் சகோதரன் தவறு செய்யும் பொழுது அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பு நம்பிக்கையில் இருக்கிறது ஒப்புற வாக வேண்டிய ஒப்புற வாக்க வேண்டிய பொறுப்பு நம்பிக்கையில் இருக்கிறது கவனிங்கள் மோசி தன் சகோதரர்களுக்கு அவன் காவலாளியாக இருந்தான் யாத்திரா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மோசே என்னை விட்டுவிடு அவர்களை நிர்மலமாக்குவென் கர்த்த சொன்ன பொழுது ஆண்டவரே என் ஜனங்களின் பாவங்களை மன்னி தருள் மன்னி தருள் இல்லாவிட்டால் என் பெயர்த்து கிருக்கி போடும் பற்றியா மோசி தன் சகோதரர்களுக்கு காவலாளி என்னாகும் இருபத்தி அஞ்சாவது வாசி பாருங்க பெனகாஸ் எடும்பி பாவம் செய்த அந்த மனிதனையும் மனுஷையும் ஈட்டினால் குத்தி போட்டான் வாதை நிறுத்தப்பட்டது தன் சகோதரர் அழிந்து கொண்டிருப்பதை கண்டு பாவத்தை அகற்றுவதில் வைராக்கியம் பாராட்டியவன் பெண்ணகாஸ் தன் சகோதரர்களுக்கு காவலாளியாக இருந்தான் ஆண்டவர் இயேசு பாருங்கள் யோகநாதன் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கல சிலுவைக்கு போவதற்கு முன்பு கூட ஆண்டவர் தன்னுடைய சகோதரன் மேலே சிசு எத்தனை அக்கறை பாருங்க கவலாளியோன்ற கேட்ட வார்த்தை எவ்வளவு முக்கியமானது வாசிக்க பதினெட்டு எட்டு இயேசு நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே போக விடுங்கள் இவர்களை போகவிடுங்கள் தோட்டத்தில் பேசுகிறார் இவர்களை போகவிடுங்கள் அவர்களை போகவிட்டார்கள் தன்னுடைய சீசர்களை ஒருவருக்கு உயிர் அவன் பாவத்தில் அழிஞ்சு போனான் பார்த்தீங்களா

பாத்தீங்களா சகோதரர் மேல இருக்கு அக்கறை அவர் அவர்தான் சொல்றாருங்க ரெண்டு கொருந்தேன் பதினொன்னு இருபத்தொம்பது வாசித்து பாருங்க ஒருவன் நாள் என் மனம் ஏரியாது இருக்குமோ என் சகோதரருக்காக நானே சபிக்கப்பட்ட போவேன் என்ன ஒரு பாரம் பவுளுக்கு கத்திரி பிள்ளை ஏன் அன்று பேசுறாருன்னா சகோதர சகோதரருடைய ஐக்கியம் இன்னைக்கு சீர்படட்டும் சரியாகட்டும் ஒப்புறம் ஆகுங்க மன்னிங்க மன்னிப்பு கேளுங்க கவலாளியோ கவலாளியோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு காயினின் சத்தம் கேட்குற தேவ பிள்ளைகள் சகோதரி சிநேகத்திலே ஒருவர் மேல் இருங்கள் ஒருவுக்கு ஒரு அன்பாயிருங்கள் சண்டை சச்சரவு கசப்பு வெறுப்பு வகை விட்டு ஐக்கியப்படுங்க சிநேகிங்க ஆண்ட உங்களை ஆசிரிப்பா உங்க உறவு சீர்படும் பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் குற வைக்க மாட்டார் ஹலோயா காயினின் சத்தம் சரி மூன்றாவது ஆபேலின் சத்தம் நாலு பத்து ஆரியா அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்போ கத்தர் காயின்னு கொடுத்த நல்ல வாய்ப்பு அவன் தள்ளிட்டான் என்ன முகநாடி வேறுபட்டது என்ன ஏன் அப்படி எரிச்சல் போடுகிறான்னு கேட்டாரா அப்பயும் உணர்ந்துருக்கணும் அதையும் தள்ளிட்டான் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ இல்லை என்றால் பாம வாசப்படிய படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் பாவம் சொன்னது இரண்டாவது மூணாவது ஆபேல் எங்க ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி கேட்கிறாரு அதையும் தள்ளிட்டான் இப்போதான் நேரடியாக கத்த செயல்படுறாருங்க இதுவெல்லாம் உணர்த்தி பார்த்தாருங்க அவன் உணர்வடையவில்லை இப்போ நேரடியாக பேசுறாரு நீ அவனை என்ன செய்தான் நீ என்ன செய்த ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுத்தும் வாய்ப்புகளை நாம் தள்ளும்பு நேரடியாக டீல் பண்ணுவாருங்க அது நமக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆகானுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருங்க யோசுவா ஏழாம் வாசி பாருங்க கோத்திரம் ஓத்திரமா வரட்டும் வம்சம் வம்சமா வரட்டும் குடும்பம் குடும்பம் வரட்டும் பேர் பேராக வருட்டு இத்தனையும் ஆகானுக்கு கர்த்த கொடுத்த வாய்ப்பு எல்லாவற்றையும் தள்ளிச்சான் கண்டுபிடிக்கப்பட்டான் அவனையும் அவனுக்கு உண்டான குடும்பம் உண்டான எல்லாவற்றையும் அவர் கல்லெறிந்து கொண்டு கற்குவியலாக்கினார்கள் ஏன் சார் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டோம் அறிக்கை விட்டு இறக்க பெறுவார் பார்த்தீங்களா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் இருதயத்தை கண்ணுப்படுத்தும் சகாயமின்றி சரிதியில் நாசமடைவான் பார்த்தீங்களா ஆகவே தான் இப்போ நேரடியாக டீல் பண்ணுறார் நீ என்ன செய்தாய் இனி காயின் தப்பிக்கவே முடியாத நிலைமைக்கு வந்துட்டான் தன் பாவத்தை மறைச்சிட்டே நினைச்சாங்க ஆனால் அது தப்பாயிடுச்சுப்பா இனி தப்பிக்க முடியாத நிலைமைக்கு நியாயாதிபதிக்கு முன்பாக காய் நிற்கிறான் இன்னைக்கு நிறைய பேரு தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க பாவத்தை சமரசம் பண்ணுறாங்க கத்தரை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இன்று தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு சத்தம் இது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க யாருக்கு தெரியும் காரியம் நினைக்கிறீங்களா அந்த ரங்க பாவங்கள் ரகசிய பாவங்கள் மறைச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா என்றைக்கோ செய்தது யாருக்கு தெரியாமல் மறைச்சிட்டேன் நான் வந்து ஞானமாக மறைச்சிட்டேன் யாருக்கும் தெரியாது நினைக்கிறீங்களா கத்தவங்களோடு தான் பேசுறாரு ஒரு வசனத்தை சொல்ற உங்களுக்கு இனிமே இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ன சொல்லுது பாருங்க கர்த்தர் பேசுற வார்த்தை இருபத்தி மூணு இருபத்தி நாலு எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு எவனாகிலும் நான் அவர்களை காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் கேட்கிறார் இன்னொரு வசனத்துக்கு பாருங்க பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு என் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைத்திருக்கிறது இல்லை அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை இல்லை பாத்தீங்களா எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது கேட்குற சகோதரனே சகோதரியே கர்த்த தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் ரகசிய பாவங்கள் எல்லாம் மனுஷனுக்கு மறைச்சிடலாம் புருஷனுக்கு மறைச்சிடலாம் மனைவிக்கு மறைச்சிடலாம் பிள்ளைகளுக்கு மறைச்சிடலாம் பெற்றோருக்கு மறைச்சிடலாங்க ஆனால் கர்த்தன் பக மறைக்க முடியாது கவனிக்கணுங்க கவனிக்கணுங்க ஒரு விஷயத்த சொல்லு உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் இதுதான் தாவிதொரு ஸ்டேட்மெண்ட்டும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் ஏழு வருஷம் இப்போ வாசித்து பாருங்க அவர் கண்களுக்கு மறைவாக எதுவும் இருக்க முடியாது சோத்திரம் எங்கே போனாலும் அங்கே இருக்கிறார் என்றெல்லாம் பேசுவாரு தாவி ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயம் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் உட்கார்தலையும் எழுதி அறிந்திருக்கிறார் என்றால் அது ஒரு விஷயத்தில் ஒரு பாவம் செஞ்சு அவருடைய தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு உற்சாகமான வார்த்தைன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கவனித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் கவனித்து சிச்சிக்கிறார் என்பதே பெரிய பாக்கியம் சித்தித்து சேர்த்து பாக்கியம் அதே நேரத்தில் பாவிகள் அவிசுவாசிகள் அவர்களை கருத்தர் பார்க்கிறார் என்பது ஆபத்தானது ஒரு நாள் ஆக்கனி தீர்ப்புக்கு தண்டனைக்கு எரிநருகத்துக்கு ஆளாயிருவாங்க நம்ம விசுவாசியா அவிசுவாசியான்னு பார்த்துக்கணுங்க ஆகவே உடனே விட்டித்து உடனே மனம் திரும்பி சிக்ஷித்து சேர்த்து கொள்வது அந்த நிலைமையில இருக்க தேவ நம்மை அழைக்கிறார் ஆண்டு சொல்ற வார்த்தை நான் சொல்கிறேன் இந்த காயினுக்கு இத்தனை வாய்ப்பு கொடுக்கிறார்னா அவன் மனம் திரும்புவதற்கு வாசலை திறந்து கடைசி வரை காத்திருந்தார் இந்த மூச்சு நமக்கு இருக்கிற வரைத்தான் அவருடைய மன்னிப்பு அவர் இரக்கம் அவரது அன்பு மூச்சு நின்று போச்சுன்னா அவர் நியாயாதிபதி என்பதை நம்ம மறக்கூடாது மூச்சு நின்றுவிட்டால் அதன் பிறகு அன்புள்ளவர் உள்ளவர் மனதுருக்க முடியவர் மன்னிக்கிறவர் இல்ல அவர் நியாயாதிபதி என்பதை மனதில் வைக்க வேண்டும் ஆகவே கத்த கொடுத்த வாய்ப்பை இந்த ஜீவனை கற்ற கொடுத்துட்டு மூச்சு வரலும் மனம் திரும்பி பரிசுத்த படித்து இது ரொம்ப முக்கியம் நமக்கு மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியம் பாருங்க அது காத்திருக்காரு காயினுக்கு கடைசுவிலும் காத்திருக்காருங்க யோனா புஸ்தகம் முடிவடையாமல் முடிவடையும் வாசிச்சு பாருங்க ஏன்னா யோனா இன்னும் மனம் திரும்புதுக்கு கதவை திறந்தே வச்சுருக்காருன்னு அர்த்தங்க இளையகுமார் லூக்க பதினஞ்சு அதிகாரம் மூத்த குமார் வழியே நிற்கிறான் முடிவடையாமல் அந்த அதிகாரம் முடிவடை என்ன மூத்த குமாரன் உள்ளே வருவதற்கு கதவை திறந்து தகப்பன் காத்திருக்கிறார் என்றால் மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் கதவை திறந்து காத்திருக்கிறார் சொல்றாரு உங்களுக்கும் இன்னைக்கு கதவை திறந்திருக்கிறார் வெளிப்படுத்தும் விசேஷம் மூணு இருபது சொல்கிறது இதோ நான் மாசுபடி என்று கதவை தட்டுகிறேன் உதவிய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் இல்லையா வருத்தப்பட்டு பாரசமக்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் கரம் விரித்து காத்த கேட்கிறாருங்க இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து உங்களோடு தனிப்பட்ட கத்தர் பேசுறாருங்க ஆண்டு சொல்ற வார்த்தை பாருங்க அருமையான வார்த்தை ஒரு எச்சரிப்பான வார்த்தை ஏசாயா திரு புத்தகம் அறுபத்தஞ்சு ரெண்டுல அவர் சொல்ற வார்த்தை பாருங்க வாசிக்க அறுபத்தஞ்சு ரெண்டு சம்மட்டி போன வார்த்தைங்க இது அறுபத்தஞ்சு ரெண்டு நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படியே நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினே நாள் முழுவதும் கைகளை நீட்டினே பாத்தீங்களா நாள் முழுவதும் கரத்தை நீட்டி அழைக்கிறார் எத்தனை அன்பான மனதொருக்கம் உள்ள மன்னிப்பது தயபுறுத்த தெய்வம் உங்களுக்காகத்தான் அப்படி பேசுறார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு காயினே உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலே இருந்து என்னை கூப்பிடுகிறது டைரக்டா வந்துட்டாருங்கப்பா உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலே இருந்து கூப்பிடுகிறது பூமியில இருந்து கூப்பிடுதுன்னா மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பூமியே தீட்டப்படுத்துறான் சார் என்ன முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருக்கிறது ஆபேலின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் இதை காக்கிறவங்க இந்திய ரட்சனினால் இந்த அனுக்கிரக காலம் என்று உணர்ந்து காயின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சி சத்தம் என்று உணர்ந்து மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார் ஆபேலின் ரத்தத்தின் சத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது இயேசுவின் ரத்தம் வானத்திலே இருந்து கூப்பிடுகிறது ஆபேலின் ரத்தம் காயனை குற்றவாளி என்று சொல்லுகிறது ரத்தம் நீ மனம் திரும்பினா உன்னை நான் நீதிமானாக்குவேன் உனக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லுகிறது படித்திருக்கும்படியாக கேட்கிறது நீதி கேட்கிறது நீதி கேட்கக்கூடிய ரத்தம் இயேசுவின் ரத்தமோ நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இனதென்று அறியாது என்று நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் அதுதான் கல்வாரியின் ரத்தம் மனதுர்க்கத்தின் ரத்தம் மன்னிப்பின் ரத்தம் இரக்கத்தின் ரத்தம் இன்றைக்கு உங்களை நோக்கி ஆண்டவர் கதறி சொன்ன வார்த்தை இந்த ஏரட்சினால் இந்த அணுக்கிற காலம் மனம் திரும்பி குணப்பழங்கள் இயேசுவின் ரத்தம் நமக்கு நேராக இன்றைக்கு பேசுறதாக விசுவாசியுங்கள் உங்கள் எரிச்சல் கோபம் பகை வெறுப்பு அவிசுவாசம் இறுதி கடினம் எல்லாவற்றையும் விட்டு மனந்திரும்பி கல்வாரிக்க வாருங்கள் வந்துவிட்டால் இனி உங்களுக்கு நியாயத்திற்கு இல்லை தீர்ப்பு இல்லை நரகம் இல்லை சாபம் இல்லை உங்கள் சாபத்தை நான் ஆசிர்வாதமாக மாற்றுவேன் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் இடந்ததெல்லாம் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் சோத்திரம் உன் தரித்திரத்தை ஐஸ்வரியமாக மாற்றுவேன் அதான வேதம் நமக்கு அதுதான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு அந்த ரத்தம் உனக்கு நேராக பேசிக்கொண்டு விசுவாசிங்கள் சௌத்தன் மனம் திரும்புங்கள் கல்வாரிக்கு வாங்க அர்ப்பணியுங்கள் இப்பவே கழுவி சுத்தம் தூக்கி எடுப்பார் ஆவியலை ஆண்டவர் இன்னைக்கு நினைவு கூறுமுடி செய்த ஆண்டவர் உங்களை மாசு உங்களை உயர்த்தவர் ஆகவே இந்த நாளிலே இந்த காயினின் சத்தங்கிறது மிக முக்கியமான ஒரு சத்தம் காயினுடைய சுவாவம் காயினுடைய கேரக்டர் காயினுக்கு நிகழ்ந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தம் ஆகவே இன்றைக்கு இதை உணர்ந்து எந்தெந்த பகுதிகளிலே நம் மனந்திரும்போது மனந்திரும்பி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சோத்திரம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நாளைக்கே அற்புதங்களை காண்பீர்கள் ஹலலூயா புல்தலோ மூன்று சத்தத்தை குறித்து பார்த்துருக்கிறோம் கத்தரின் சத்தம் ரெண்டாவது காயினின் சத்தம் மூன்றாவது ஆபேலின் சத்தம் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவையும் நமக்கு நன்றி சொலத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே காயினின் வாழ்க்கை மூலம் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறேன் இதை கேட்டவர்கள் எந்தெந்த பகுதிகளிலே மனம் திரும்பி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் முதல் ரத்தம் கழுவி சுத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் முதல் நாமையுமே இல்லாமல் வேறு நாம கட்டளிடப்படவில்லை ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் முத நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் നിട്ടത് കൈ സോത്രം യേശു കരുസുവീൻ മൂലം നല്ല പിതാവേ ആ